அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கவிதை எழுத ஆர்வம் உள்ளவர்களுக்காக இந்த கவிதை பிறந்த கதை தேவைப்பட்டவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. ரெண்டாவது டாபிக் வந்து நம்பிக்கை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்பிக்கை அப்படிங்கும்போது ரொம்ப பேசிக்லேருந்து ஒரு குழந்தையோட நம்பிக்கையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி, குழந்தைன்னா இப்போ ஒரு குழந்தைய தூக்கி மேலே போடுறோம், சிரிக்குது, எதனால் சிரிக்குது, பயம் வரல, ஏன்னா அப்பா இருக்கிறாரு, அப்போ தான் தூக்கி போடுறாரு, அப்போ நம்மளை தாங்கி பிடிக்க அப்பா இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை. அதே போல் இப்போ அம்மா இருக்காங்க, அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, சில நேரத்தில் அடிக்கிறாங்க, அணைச்சிக்கிறாங்க, எது இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தப்பு பண்ணாலும் கூட நமக்கு அரவணைக்கிறதுக்கு அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இளைஞர்களுக்கு. அல்லது இளையருங்கிற வார்த்தை சிங்கப்பூரில் அதிகமாக பயன்படுத்துகிறவங்க, பொதுவான வார்த்தை, ஆண் பெண் ரெண்டு பேருக்கு இளைஞன் இளைஞின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தமாரி தனித்தனியாக பிரித்து சொல்லாமல் இளையர் அப்படிங்கிற வார்த்தை சிங்கப்பூரில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்தமாரி அந்த வார்த்தை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சு, அப்போ அவங்க வந்து கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய கணவர் அல்லது என்னுடைய மனைவி, என்னவன் அல்லது என்னவள் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையாக நடந்துக்கிறாங்க, என்கிட்ட உண்மையாக இருக்கா அல்லது உண்மையாக இருக்கிறாரு அப்படின்னு நடந்துக்கிறாங்க. ஸோ அது மாதிரி தம்பதியரின் நம்பிக்கை. அடுத்ததாக தள்ளாத முதுமை அப்படின்னு போட்டேன். அப்புறம் பார்த்தா சரி, கீழே எழுதும்போது தனக்கென ஒருத்தி இருக்கிறாள்ன்னு போட்டேன். அப்புறம் பார்த்தா முதுமை அப்படிங்கிறது முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால, முதுமையை அடைந்தாலும் அல்லது முதுமையை அடைந்தாலும் முதுகெலும்பாய் ஒரு ஜீவன் இருக்கிறது, இந்த மாதிரி இதை போட்டாச்சு. இப்போ இதில் இந்த எதுகை மோனை அப்படிங்கிறது முக்கியம். கவிதையை பொறுத்தளவுக்கு எதுகை மோனை பயன்படுத்தினோம்னா கவிதை கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதுகை மோனைன்னா என்னன்னு சொன்னால், மோனை அப்படிங்கிறது ரெண்டு வரியில் மே வரைக்கும் கீழ் வரைக்கும் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அதுக்கு பேர் மோனை, ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அதுக்கு பேர் எதுகை. இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு வரியில் பாருங்கள், ஆ போட்டிருக்கு, அந்தரத்தில் அப்பா, அதேமாரி அடித்தாலும் அம்மா, அடுத்து ஆ வந்திருக்கு, அதுக்கப்புறம் என்னவன் உண்மையா அந்த இன் வந்திருக்கு, ரெண்டு சொல்லி மூணு சொல்லி பரவாயில்ல, முதுமை முதுகெலும்பாய் அது ரெண்டும் மூ வந்திருக்கு. இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா, படைப்பாளன் இல்லாமல் படைப்புகள் இல்லை, இதில் ரெண்டுமே வந்திருக்கு, எதுகையும் வந்திருக்கு மோனையும் வந்திருக்கு, முதல் எழுத்தும் ஒரே மாதிரி வந்திருக்கு, ரெண்டாவது எழுத்தும் ஒரே மாதிரி வந்திருக்கு. இது பயன்படுத்தினோம்னா வந்து கவிதை வந்து சிறப்பாக இருக்கும். அந்தரத்தில் தூக்கி போட்டாலும் அப்பா இருக்கிறார் தாங்கி பிடிக்க, மழலையின் நம்பிக்கை. அடித்தாலும் உதைத்தாலும் அம்மா இருக்கிறார் சலுகை தர, இளையர்களின் நம்பிக்கை. என்னவள் என்னவன் என்னிடத்தில் உண்மையாய் இருக்கிறாள் தம்பதியரின் நம்பிக்கை. முதுமையே அடைந்தாலும் முதுகெலும்பாய் ஒரு ஜீவன் இருக்கிறது முதியோரின் நம்பிக்கை. படைப்பாளன் இல்லாமல் படைப்புகள் இருக்க முடியாது மனிதனின் நம்பிக்கை. இப்படி முடிச்சிருக்கிறேன். இது வந்து பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு பொருள் தன்னால் உருவாச்சுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டோம். ஆனால் உலகம் மட்டும் தன்னால் உருவாச்சு, தானாகவே கிரியேட் ஆச்சு அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது, மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்குது சிலர்கிட்ட. அதை வந்து அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. எந்த பொருள் இப்போ நம்ம வச்சுருக்க யூஸ் பண்ணுற செல்ஃபோன், அதை தயாரிப்பவர் இல்லாமல் அது தன்னால் வரலை. அதேமாரி தான் ஒவ்வொரு பொருளும். அதனால் இந்த உலகங்கிறது படைப்பாளன் இல்லாமல் இந்த படைப்புகள் இல்லை, அவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாமே அந்த படைப்பாளன் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத இங்கே வந்து வலியுறுத்தியிருக்கு. அப்போ படைப்பாளன் இல்லாமல் படைப்புகள் இல்லை மனிதனின் நம்பிக்கைன்னு போட்டாச்சு. அது மனிதர்களில் நம்பிக்கை உள்ளவங்களும் இருக்கிறாங்க, இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. மொத்தத்தில் படைப்பாளன் இல்லாமல் எந்த பொருளும் உருவாக முடியாது, அதுக்காக அதை மனிதனின் நம்பிக்கைன்னு போட்டிருக்கேன். இதை போலவே இன்னொரு கவிதையோடு கவிதை பிறந்த கதையில் மீண்டும் சந்திப்போம். இறைவன் நாடினாள்.